தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019 ஆண்டு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து 5 ஆண்டு பணி முடித்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் 8 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரிந்தும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று கூறி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தமிழ்நாடு அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனா்.